ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைய வேண்டும். நம்ம நிகழ்ச்சியில் எப்பவுமே வந்து திறமையுள்ள இன்னும் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படாத இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் இப்படி நிறைய பேரை வந்து நம்ம சந்திச்சிட்ருக்கோம் நிகழ்ச்சியில். அதே போல் வந்து நேயர்கள் நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து நான் வரணும், சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் இயக்குனர் ஆகணும், சினிமாவில் தயாரிக்கணும் இப்படி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஆனால் என்ன என்ன செய்யணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது கொஞ்சம் பணத்தோடு வந்து டக்குன்னு வந்து யாராவது இங்கே ஏமாந்துட்டு திருப்பி போயிட்டு சினிமா வந்து எங்களை ஏமாத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற இந்த கலியுக காலத்தில் சினிமா எடுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான ஒரு அட்வைஸ் எங்கே போனால் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம திரைப்புலி லைவில் நிறைய பேருக்கு வந்து நம்ம நிறைய அட்வைஸ் சொல்கிறோம். காலையிலேருந்து நைட்டு தூங்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து படுக்கணும் அப்படின்றத ஒரு கான்செப்டாக எடுத்துகிட்ருக்கோம். அது மாதிரி நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ அது ஒரு பெரிய ஒரு பாப்புலர் ஆயிடுச்சு. அந்த நல்ல விஷயம் வந்து டெய்லி பண்ணிட்டு தான் தூங்கணுன்ற விஷயமே வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி நான் இந்த விஷயம் பண்ணேன், நேற்று நான் இந்த விஷயம் பண்ணேன் அப்படின்ற அந்த ஒரு பரபரப்பான ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு விஷயம் ஒரு கான்செப்டே பரபரப்பாகுதுன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி வந்து ஒரு வயசானவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து அந்த இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் காக்காக்கு சோறு வச்சேன்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதே போல் வந்து நாய்க்குட்டியை தத்தெத்தன்னு வந்து ஷீலா அப்படின்றவங்க போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது நாய்னா வந்து காஸ்ட்லி டாக் கிடையாது, தெரு நாய், ஒரு நாலு நாயை தத்தெடுத்துருக்கோன்ட்டு. அதே போல் நம்ம படத்தில் வந்து ஒரு லீட் கேரக்டர் பண்ணுற வந்து சௌகந்தி வந்து ஒவ்வொரு சண்டேவும் ஒரு சாப்பாடை நிறைய எடுத்துக்கிட்டு சென்னை மாநகரத்தை அப்படியே சுற்றி வந்து எங்கெல்லாம் வந்து நாயங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க நடக்க நம்ம திரைப்புலியினுடைய வெற்றி, இவ்வளோ ஆண்டு காலம் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த நிகழ்ச்சியை, ஒரே மோட்டிவேஷன் தான் இந்த திறமை உள்ளவங்கள வளர்க்கணும், இன்னொன்று நல்ல விஷயங்கள் நடக்கணும், அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் வந்து ஒரு 5 வருஷமாக சினிமாவில் இருக்காங்க, ஆனால் கும்பம் மீனா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து யார் அப்படின்ற மக்களுக்கு வந்து தெரியும். இவங்க இந்த சீன் பண்ணியிருக்காங்கன்னும் போது டக்குன்னு வந்து ரீகலெக்ட் ஆகும். இப்போ முண்டாசு பட்டின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை வந்து டைரக்டர் வந்து அழகாக யூஸ் பண்ணியிருப்பார். அந்த என் புருஷனை வந்து தயவுசெய்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கன்னு சொல்லுவாள். அதே போல் புருஷன் வந்து என் பொண்டாட்டியை ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கன்னு. அப்போ வந்து ஹீரோ கேட்பார், இது அவர் தானே உங்கள் புருஷன் அப்படின்னு ஒரு வேற ஒரு கேரக்டர் காட்டும்போது, ஐயோ அவரும் இல்லைங்க, அவர் ரொம்ப நல்லவர், ஆனால் வந்து இவர் அவர் பக்கத்தில் இருக்கார், அவர் தான் என் புருஷன், அவரை ஃபோட்டோ எடுங்கன்னு வாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து நல்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அது மாதிரி நேரத்தில் வந்து நம்ம லைவில் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் கும்பம் மீனா. வணக்கம் சார். நீங்கள் வந்து இந்த எந்த ஊர் உங்களுக்கு? கும்பம்னா கம்பம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கும்பம் மீனா இல்லை, கம்பம். கம்பம் மீனா, நேட்டிவ் கம்பம், மதுரை பக்கத்தில் இருக்க கம்பம், தேனி மாவட்டம. தேனி மாவட்டம், சரி ஓகேங்க. கம்பம் மீனா நான் எங்கள் ஊர் பக்கத்தில் தான், சுருளி ஃபால்ஸ், சரி, கும்பளி பாடர், அருமையான லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அங்கே இருந்தால் வந்திருக்கேன். எப்படி உங்களுக்கு இந்த சினிமா மேலே ஒரு ஆசை வந்துச்சு, சினிமாவில் நடிக்கணும்? நம்ம டைரக்டர் பாரதிராஜா சார் எங்கள் ஊர் பக்கம்தான். ஆமாம், அடிக்கடி ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஆமாம், ஷூட்டிங் பண்ணுவாங்க. தெக்கத்தி பொண்ணுன்னு ஒரு சீரியல் பண்ணாங்க. அப்போ அந்த சீரியலில் ஒரு கேரக்டருக்காக ஆள் வேணும்னு தேடிட்டு இருந்தாங்க. நான் போய் டைரக்டரை பார்த்தேன். நான் போய் பார்த்தேங்கிறத விட எங்கள் ஊரில் அரசன் ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க தான் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்குது, பாரதிராஜா சீரியல் நடிக்கிறியாமான்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனே போய் பார்த்தோம். டைரக்டர் சார் ஒரு டைலாக் கொடுத்து பேசினாங்க. பேசினோடனே உடனே முதுகில் தட்டி கொடுத்து வெரி குட், கொண்டு வந்துடலாம், நாளைக்கு இருந்து ஷூட்டிங் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன டைலாக்கு? ஏன் ஆம்பளைங்க மாடு அடக்குனா தான் ஜல்லிக்கட்டில் மாடு அடங்குமா, பொம்பளைங்க அடக்குனா அடங்காதா, நாங்களும் ஜல்லிக்கட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற டைலாக். இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேச சொன்னாங்க. பேசினோடனே டைரக்டர் உடனே ஓகே ஓகே நாளைக்கு இருந்து ஷூட்டிங் வந்துருங்கன்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாரதிராஜா சார்ல நம்மளுக்கு வாய்ப்பு. ஊரில் கிராம ஊரில் எப்படி எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்களா? அப்படிலாம் இல்லை, ரொம்ப கிராமம் சொல்ல முடியாது. அதான் ஆல்ரெடி டைரக்டர் சாரே உள்ளே வந்துட்டாரு, நிறைய இருக்கார் அங்கே ஷூட்டிங்லாம் போகிறதுனால மக்கள் அப்படி ஒன்றும் இது இல்லை. அது இல்லாமல் நான் கொஞ்சம் போல்டாக இருப்பேன் பேசிக்க, நான் எல்ஐசி ஏஜெண்ட்டு, பைக்கில் போயிட்டு ஃபீல்டு ஒர்க் இதெல்லாம் பார்த்துட்ருக்கனால சரி நடிக்கும். ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை, வெரி குட், வீட்லேயும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த சீரியல் தெக்கத்தி பொண்ணு, அதுதான் நடிச்சிங்க ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி என்னது பாரதிராஜா சாரோட சீரியல். அவர் தான் அவர் உருவாக்குன பேர் தான் நிறைய பேர்.
ஸோ அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து. ஆமாம், அங்கே ஊரில் அந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போதேவும் நம்ம டேரக்டர் ஜீவன் சொல்லிட்டு டூயட் மூவிஸில் மயிலுன்னு ஒரு படம் பண்ணார். அவர் என் மதுரை ஊர், செக்கானூர்னு இந்த ஏரியாவில் தான் ஷூட்டிங் நடந்தது. அப்போ அந்த படத்தில் ஹீரோயினுக்கு பக்கத்து விட்டு கேரக்டராக ஃபஸ்ட்டு அந்த படம் பண்ணேன். சரி சரி, ஓகே. அப்படி அதில் பண்ணிட்டு இருக்கும்போது டூயட் மூவிஸ்னால அதில் மேனேஜர் கஃபார்னு சொல்லிட்டு அவர் ரெஃபர் பண்ணி சிலம்பாட்டம் பண்ணேன். ஊரில் இருந்துகிட்டே ஒரு நாலஞ்சு படம் பண்ணிட்டேன். சென்னை எனக்கு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது. அங்கேருந்தே பண்ணோன்னே சரி நம்மளுக்கு சினிமாவுக்கு ஏதோ லிங்க் இருக்குது, நம்ம ஏன் அங்கே போய் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்தாச்சு. வந்தவொடனே நிறைய படங்கள் வந்து ஓரளவுக்கு அப்படியே கம்யூனிகேஷன் ஒன்று ஒன்றா அப்படியே கிடச்சி படம் பண்ணியாச்சு. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னா, படம் பண்ணி ரெட்டச்சிலின்னு ஒரு படம், அதில் பாரதி ராஜா சாரும் பாலச்சந்தர் சாரும் நடித்தாங்க. அந்த படத்துக்கு நான் ஷூட்டிங் என்ன செலக்ட் ஆகி போயிருந்தேன். அதில் பாரதிராஜ சாருக்கு மருமகன் நான். சார் பார்த்த உடனே இவ்வளோ நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு. சார் நான் உங்கள் சீரியலில் நான் நடிச்சு கனகான் ஒரு கேரக்டரை நடித்தேன் சார். ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பரவாயில்ல, ஆள் பார்த்தாம ஆள் இல்லைன்னு ஒரு ஆளுத்துக்கு கேரக்டர் போட்டால் இவளுக்கு சினிமாவுக்கு இங்கேயே வந்து பரவாயில்லையே எந்த அளவுக்கு வந்துட்டியே அப்படின்னு பாராட்டினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது பாரதி ராஜா சாரும் பாலச்சந்தர் சாரும் நடித்த படத்துலேயும் நடிச்சிட்டீங்க. நடிச்சாச்சு. அப்படியே வந்து இப்போ முண்டாசு பட்டின்ற ஒரு படம் இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பாக நல்லா போயிட்டுருக்கு. அந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஸ்டார்டிங் டு எண்டு ஒரு நோ லாஜிக் ஒன்லி மேஜிக்ன்ற மாதிரி ஒரே சிரிப்பு தான் சிரிச்சுட்டு. அதாவது ஒரு ஒரு கிராமத்தில் ஃபோட்டோ எடுத்தால் செத்து போயிடுவாங்கன்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு கிராமத்தில். கிராமம் இல்லை, அது அப்போருந்தே நம்ம ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. கிராமம் எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருக்குது. உண்மையிலேயே எங்கள் ஊர் பக்கம் கூட சொல்லுவாங்க, ஃபோட்டோ அதிகமாக எடுத்தால் ஆயுள் குறைவுன்னு சொல்லி. செத்து போயிடுவாங்கன்னு இல்லை, ஆயுள் கம்மி, ஃபோட்டோ எடுத்தோன்னா ஆயுள் கம்மி அப்படிங்கிறது வில்லேஜ் ஏரியாவில் ஃபுல்லாக இருக்கு. இன்னைக்கு நம்புறாங்களே இந்த அப்போ ஒரு எதுனால செல்போன்ல தான். ஆமா, இப்ப போட்டோ எடுத்துக்கிட்டே இல்ல இருக்கணும்ன்றா. Facebookல போட்டோ கலெக்ட் இருக்காங்களே இப்போ. அப்படி அந்த ஒரு இது இருக்கு. அத கான்செப்டா வச்சு டைரக்டர் சரி எப்படி உங்களுக்கு வந்து அந்த முண்டாசு பட்டியில வந்து எப்படி போனீங்க, எப்படி வந்து உங்களுக்கு அந்த 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 பர்டிகுலர் கேரக்டர் நிறைய கேரக்டர் இருந்துச்சு. ஆமா ஆமா, தக்குனா அது மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு அப்படின்னு எப்படி டிசைட் ஆச்சு? முண்டாசுப்பட்டின்னு ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூசர் சிவி குமார் சார் ஆஃபீஸ்க்கு செலெக்ஷனுக்காக போனேன் நான். வாய்ப்புக்காக நாங்கள் அப்போ ஃபஸ்ட்டு வாய்ப்புக்காக போய் பார்க்கும்போது எங்கே இருக்குது சிவி குமார் ஆஃபீஸு? ஜானகி நகர் வளசர பக்கம் ஆழ்வார் திருநகரில் இருக்குது. ஆக்சுவலாக வீடு எங்கள் வீடும் பக்கத்தில் அங்கே தான் இருக்குது. சரி படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் அட்டைக்கத்தி இதுக்கெல்லாம் செலக்ட் போனேன், ஆனால் செலெக்ஷன் ஆகலை. சரி முண்டாசுப்பட்டியும் பண்ணுறாங்க, திருப்பி போய் மூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன்ன்றது என்ன பண்ணுறாங்க இப்போ யூஸ்வல் ஆடிஷன்? நம்ம அந்த படத்தில் நடிக்கிற எல்லா சீன் இல்லாமல் ஒரே ஒரு டைலாக் மட்டும் கொடுத்து பேச சொல்லுவாங்க. எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை நம்ம பேசினோடனே சரி ஓகேவா. என்ன டைலாக் கொடுத்தாங்க? அந்த எங்கள் வீட்டு அந்த படம் பார்த்தீங்களா சார்? அதில் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பணத்தை கொடுத்து, தம்பி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க தம்பி, அவன் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்படியா, யார் அந்த ஆரஞ்சிட்டியா அப்படின்னு கேட்பாரு. ஐயோ அவர் இல்லை, அது பழனிசாமி பாவம், ரொம்ப நல்லவர். அதோ அது பக்கத்தில் இருக்கே மீசக்காரன், அவன் தான் தம்பி, ஒரு போட்டோ பிடிச்சி பிடுங்க உங்களுக்கு புண்ணியமாக போயிடும். அதவே தான் அவங்க பேச சொன்னாங்க. பேசினோடனே ஓகேன்ட்டார் டைரக்டர் சாரும். அப்புறமா அப்படி அந்த கேரக்டர் அந்த எப்படி எப்படி இருந்தா அந்த முண்டாசுப்பட்டி ஷூட்டிங் ஸ்பாட் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி எந்த ஊர் அது? சிக்கரசன் பாளையம் சொல்லிட்டு சத்தியமங்கலம் பக்கத்தில். சரிங்க, அங்கே தான் ஷூட்டிங். நாங்கள் தங்கியிருந்ததெல்லாம் சத்தியமங்கலத்தில் தங்கியிருந்தோம். ஷூட்டிங் போகிறதுக்கு ஏழு மணிக்கு எந்திரிச்சு அங்கே போயிட்டு அங்கே இங்கே தான் வந்துடுவோம். அது ஃபுல்லாக வில்லேஜ் தான், எல்லா கொஞ்சம் வீடு தான். ஆனால் ஊர் மக்கள் அவ்வளோ நல்லா பழகுவாங்க. நாங்கள் போய் வீட்டில் தான் இருப்போம். அவங்க வீட்டில் இன்னும் அந்த அக்கா பேர் கூட சாந்தின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் தான் போய் நாங்கள் ஆர்டிஸ்டெல்லாம் உட்காந்து பேசிருக்காங்க. ஹலோ வணக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
அக்கவுண்ட்ஸ்னா டெய்லி உங்களுக்கு ரொட்டீன் வொர்க் அது அக்கவுண்ட்ஸ் டெய்லி அண்ணா சார் நமக்கு டெய்லி பேங்க் பெட்டி கேஸ் எல்லாமே மெயின்டெய்ன் பண்ற மாதிரி அண்ணனி அக்கவுண்ட் அண்ணனிக்கு முடிச்சிட்டீங்களா ஆ ஓகே சார் எல்லா டாப் டு பாட்டம் க்ளோஸ் பண்ணிரோம் சார் அப்போ அப்படி என்ன எல்லாமே சிஸ்டத்திலயா இல்ல மேனுவலா எல்லாமே டாலி 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 அக்கவுண்ட்ஸ்ல டாலி இப்போ நீங்க டாலில இருக்கிறதுனால ஒரு கேள்வி கேக்குறேன் எஸ் சார் இப்போ எவரி இயர் வந்து ஒவ்வொருத்தங்களும் இன்கம் டாக்ஸ் வந்து ஃபைல் பண்றாங்க இல்லையா என்ன சார் நீ அதுக்கும் இதுக்கும் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி சார் இந்த அளவு டச் வராது நீங்க வந்து எவ்ரி ப்ராப்பரா வந்து டிடிஎஸ் வந்து மந்த்லி வைஸ் கரெக்டா கட்டியிருந்தாங்கன்னா தான் நீங்க சொல்றதெல்லாம் வரும் மக்கள் வந்து அந்த அளவுல வந்து டிடிஎஸ் வந்து பக்கா செவன்த் டேட்ல எவ்ரி மந்த் 15th வந்து க்ளோஸ் பண்ணி இயர் ரிட்டர்ன்ஸ் அதர் ரிட்டர்ன் சப்மிட் பண்றது அப்படிதான் பக்காவா இருந்துச்சுன்னா எந்த க்வெஸ்டினுமே வராது ஃபைலிங் பண்ண லேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஓகே 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 இப்போ நீங்க டெய்லி அக்கவுண்ட்ஸ் இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுத்துப்பாங்க அப்புறம் என்ன இந்த வருஷம் ப்ராஃபிட் என்ன லாஸ் அதானே இன்கம் டாக்ஸ் ஆமாங்க ஆமா ஓகே இப்போ வந்து டெய்லி டெய்லி அழகா பண்ணி டெய்லி ஃபைல் பண்ணிட்டா ஈஸி இல்லையா எவ்ரி டே க்ளோஸ் பண்ண பேங்க்ல அஸ்பர் கவர்மெண்ட் எல்லா பேங்க்லயும் அன்னைக்கு ஈவினிங் நைட் 10:00க்குனாலும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க நான் பிரைவேட்ல அப்படி பண்றது இல்ல அது மாதிரி பண்ணா நல்லதுன்றீங்க பக்கவா இருக்கும் அதனால தான் அவங்க 31st மார்ச்சே க்ளோஸ் பண்றாங்க பேங்க்ல ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தெளிவா சொன்னீங்க ரைட் இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து முண்டாசுப்பட்டி படம் பாத்தீங்களா ஆமா சார் இப்ப நேத்தா போன டிக்கெட் கிடைக்கல வந்துட்டோம்மா இங்க அலம்பகத்து ஏரியால சார் நல்ல சந்தோஷமா இருக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா தான் சந்தோஷம் ஆமா நேத்து முண்டாசுப்பட்டியில ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டர் அதுல வந்து அந்த எல்லா கேரக்டருக்கு நடுவுல ஒரு கேரக்டர் வந்து ஒரு முக்கியத்துவம் வாங்குறதா அப்படி மாறிடுச்சு ஒரு படம் வந்து உருவாக்கும் போது ஹீரோ ஹீரோயின் வில்லன் இந்த கேரக்டர்னு வரும்போது அதுல பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆயிடுச்சு அதே போல இவங்க கேரக்டர் இந்த கம்பம் மீனா கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர் ஆயிடுச்சு இப்ப அவங்க தான் நம்ம லைவ்ல வந்திருக்காங்க சார் நீங்க படம் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசலாம் ஓகே மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இன்னும் படம் பாக்கல ஐந்தாம் தலைமுறை ஐயனார் சாமி பட்டய கிளப்பனும் பாண்டியா இப்போ 11ஆம் தேதி நலனும் நந்தினியும் படம் ரிலீஸ் ஆகுது அதுல பண்ணிருக்கேன் அப்புறம் அமர காவியம் நிறைய படங்கள் அக்கா அண்ணி அம்மா கரெக்டர்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க அதாவது சரண்யா மேடம் வந்து ஹீரோயிங்கா இருந்தப்போ அவங்களுக்கு கிடைச்ச பேரை விட இப்போ வந்து அம்மா கேரக்டர் குணச்சித்திர கேரக்டர்ல தான் சரண்யா மேடம் மிகப்பெரிய ஒரு பேர் எடுத்துட்டாங்க நம்ம தமிழ் நல்லா தெரிஞ்ச தமிழ் நடிகைகள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து வராங்கன்னா நம்ம அவங்கள வரவேற்கிறோம் இல்லையா நிச்சயமா சார் நிச்சயமா சார் சார் சொல்லுங்க நீங்க என்ன சினிமா பத்தி என்ன நினைக்கிறீங்க எப்படி எனக்கு ஒரு சின்ன ஆசை சார் இன்னைக்கு வரைக்கும் உங்க நேம் சொன்னாலே அந்த கட்டுந்தல அந்த சாங் தான் ஏ ரோமனோட சாங்ல ஆடின டான்ஸ் அது மாதிரி ரீச் ஆக மாட்டேங்க ஏன் சார் எனக்கு அதான் சார் வருத்தம் நான் டைரக்டர் ஆயிட்டேன் அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல சார் பப்ளிக்ல பசங்களுக்கு இப்போ வந்துருக்க சிவகார்த்திக்கு குழந்தைகளுக்கு ரீச் ஆகிற மாதிரி சார் இன்னைக்கு வந்து அந்த சாங் கேட்கறப்ப ரீச் ஆகிற மாதிரி ஒண்ணு ரீச் ஆனா என்ன நல்லா இருக்கு என்னன்னா இன்னைக்கு என்னன்னா நம்பர் 1 பப்ளிசிட்டி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ வந்து எந்த ஒரு பாடலும் நீங்கள் பழைய பாட்டில் நீங்கள் வந்து எந்த பாட்டை கேட்டிங்கனாலும் நமக்கு உடனே வரிகளோட ஞாபகம் வரும் இல்லையா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்குனாலும் நீங்கள் ரேடியோவில் போனால் இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறோன்னா அந்த 5 பாட்டை வந்து மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகணும்னா குறைஞ்சது எல்லாரும் அதை ஒரு 100 வாட்டியாவது காதில் விழணும் அப்போ அந்த ட்ரெய்லர் வந்து எல்லா சேனலும் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு முக்கிய சேனல்கள்லாம் வந்து 10 செகண்டுக்கு இவ்வளோ 1000 சொல்லிட்டு காசை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த அந்த இன்னொன்று படம் எடுக்கிற மிகப்பெரிய தயாரிப்பாளர்களுக்குலாம் சொந்தமாக ஒரு சேனல் இருக்கு நிச்சயமா ஸோ இப்போ அவங்களுடைய படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க வந்து பணத்தை வந்து வாரி இறைக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்போ சுனாமி தான் வச்சுங்க சுனாமிங்களை வந்து நீச்சல் அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லை நம்ம நீச்சல் தான் அடிச்சு நிற்கிறோம் நல்ல விஷயம் தான் பாடல் வந்து இப்போ கடலுக்குள்ள மீனம்மா கட்டுமரத்தில் போவோமான்னு ஒரு சாங் மிகப்பெரிய ஹிட்டு நானே வருவேன்ல அது வந்து ரொம்ப ரேராக தான் போடுறது இல்லை ரேராக தான் போடுறாங்க ரேராக தான் ஏன் அப்படின்னா
இப்போ வந்து பாபு கணேஷா வந்து நிறைய வந்து பப்ளிசிட்டிக்கு இவ்வளோ பட்ஜெட் அலாட் பண்ண மாட்டார், பல மாட்டார் இல்லை முடியாது, செய்ய முடியாது. ஸோ முடியாத சூழ்நிலையில் நீ இப்போ வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ரைம் நம்பர் 1-2 இருக்க சேனலை அடிக்கடி பார்க்குறீங்க. ஸோ எஸ் அந்த சேனலை மாதிரி நிறைய சேனலில் நிறைய ப்ரோக்ராம், நல்ல ப்ரோக்ராம். இப்போ நம்மலாம் வந்து இந்த நிகழ்ச்சி எடுத்துட்டிங்கன்னா லைஃப்பில் போராடுற ஒரு நல்ல ஒரு திறமை வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். இதனால வந்து இந்த சேனலுக்கோ இல்லை நமக்கோ எந்த பெனிஃபிட்ல, நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம வந்து யோசிக்க கூடாது. நீங்கள் வந்து நம்ம வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணோம், நாலு பேருக்கு உதவி பண்ணோம். இதனால வந்து நான் வந்து நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகணும்னு நினச்சி பண்ணுறது இல்லை. நான் வந்து ஒரு சூப்பர் மனிதனாக இருக்கணும். இப்போ என்ன வந்து என்ன திறமையானவன்றது எல்லாம் உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள் என்ன கேட்பாங்க, நீங்கள் ஏன் வந்து பெரிய படங்கள் பண்ணக்கூடாது, அவசியம் பண்ணுறது இல்லையா? இல்லை பெரிய படங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ண முடியும். வட்டிக்கு வாங்கி நான் ஒருத்தருக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு நான் ரோடுக்கு போகிறதுக்கு நான் வந்து விருப்பம் இல்லை. நான் வந்து 3 degrees படிச்சிருக்கேன், ஓகே. நான் வந்து பிஏ முடிச்சிட்டேன், எம்எல் முடிச்சிட்டேன், டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி முடிச்சிட்டேன். யார் புத்திசாலின்னா இப்போ லைவ்ல தான், லைவ்ல உட்கார வச்சு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை சார். நான் பார்த்துருக்கேன் சார், நீங்கள் பேசுகிற வே ஆஃப் ஸ்டைலே தெரியுது. மற்ற ஆட்கள் வந்து நார்மல் அதர் சேனலில் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ ஒரு பேசிக் நாலேஜ் கூட சொல்ல தெரியாது, அது பார்த்துருக்கேன். இல்லை அது நமக்கு என்னன்னா நம்ம வந்து திறமையானவங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளுடைய டார்கெட் என்னன்னா நாளைய சமுதாயம் நல்லா வரணும், நாளைய சினிமா வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து பணம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்தீங்கன்னா கூட அது கூட போய் மக்களை ரீச் ஆகணுன்றது தான் நம்மளுடைய கொள்கை. இப்போ கம்பம் மீனான்றவங்க வந்து நமக்கு யாருன்னு தெரியாது, பட் நம்ம வந்து ஒரு சினிமாக்காரன் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இந்த சினிமாக்காரனில் வந்து இது மாதிரி போராடிட்டு இருக்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நல்ல விஷயம் செய்யணும்னு இவங்க முயற்சி பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச விஷயத்தையே நமக்கு உதவக்கூடாது, அதையே உடனே பண்ணக்கூடாதுன்றதான் இந்த இப்போ கம்பம் மீனா மாதிரி நிறைய பேர் இங்கே வரப்போகிறாங்க. ஸோ நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான், நான் சினிமா வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். நாளைக்கு எஜுகேஷனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம மீடியாவை தொடாமல் வர முடியாது. இந்த மீடியா வந்து படித்தவங்க கையிலையும் நேர்மையானவங்க கையிலையும் திறமையானவங்க கையிலையும் வரணும். ஸோ அந்த வந்துச்சுன்னா தான் இப்போ வந்து நான் சொல்கிறேன், வின் டிவி ஏன் நம்பர் 1 TVயாக வரக்கூடாது? வின் டிவின்ற பேர் வந்து எக்ஸ்ட்ராடனரி நேம் இல்லையா? இதை வந்து நிறைய நிறைய வருடங்கள் வந்து இந்த சேனலை வந்து மக்களுக்கு வந்து தெரிய விடாம இந்த சேனலை போட்டாலே புள்ளி புள்ளியா வரா மாதிரி தான் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. பட் காலத்தின் கட்டாயம் வந்து இன்னைக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து ஒரு அரசு கேபிள்னு கொண்டு வந்து அந்த அரசு கேபிளையே வந்து காலி பண்ணோன்ட்டு நிறைய விஷயங்கள் பின்னாடி வந்து நடந்தது. ஸோ அதையும் மீறி இன்னைக்கு நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பிரதமராக மோடி அவர்கள் வந்திருக்காங்க. இன்னும் வந்து நிறைய நல்ல சேனல்கள் நல்ல விஷயங்கள் மக்களை வந்து அடைய போகுது. ஒரு புரட்சி வடிக்கணும்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்து காலியானாலும் ஆவாங்க, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு என்னன்னா நிறைய திறமையானவங்களை வெளியில் கொண்டு வரணும். தமிழ் நடிகர்கள் வந்து தமிழ் சினிமாவில் வரணும். எப்படி கன்னட இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கன்னடா தெரிஞ்சவங்க மட்டும்தான் நடிக்க முடியும். பெரிய லெவலுக்கு வாங்க, எங்க குடும்பத்தின் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் வாழ்த்துறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் மேடம். ஓகே சொல்லுங்க மீனா. இப்ப வந்து சொல்லுங்க, இப்ப பாத்தீங்கல்ல அதாவது மக்கள் மத்தியில ரீச் ஆனாதான் வந்து பெரிய நடிகை. கண்டிப்பாக சார், அதுக்கு நம்ம வந்து இப்போ நீங்களாம் வந்து போராடி தான் வந்தாகணும். அடிக்கடி இது மாதிரி நிகழ்ச்சிகளை பெரிய சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு மெயினாக வந்து பாப்புலர் ஆனவங்கள தான் வந்து அவங்க கூப்பிடணும், உட்கார வைக்கணுன்றது. ஆனால் உங்ககிட்ட இருக்க திறமைகளை நீங்கள் நிறைய தமிழே தெரியாத எத்தனை பேர் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அவள் ப்ராம்ப்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு, ஆனால் வந்து அவங்க எப்படியும் அவங்களுக்கு பெரிய பெரிய படங்களில் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. தமிழ் உணர்வாளர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. தமிழை வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் தான் நடிக்கணுன்றாங்க. எத்தனை இயக்குநர்கள் தமிழ் நடிகைகளை தான் நம்ம போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் தமிழ் உணர்வு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் சாரே வந்து ரொம்ப தமிழ் உணர்வாளர். அவருடைய படங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாரதி ராஜா சார்லாம். ஸோ இப்போ உங்கள் நீங்கள் தமிழ் தெரிஞ்ச ஒரு நடிகை தமிழ் சினிமாவில் பாப்புலராக வர்றதுக்கு என்ன போராட வேண்டியிருக்கு? போராட முயற்சி தான் சார், முயற்சி. நம்ம ரொம்ப
வெக்கப்பட்டுட்டு சங்கடப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வாய்ப்பு வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் கிடைக்காது. போராடி தான் நம்ம ஒரு நம்மளுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம போராடி தான் அடையணும். சார், நீங்கள் ஒரு கம்பெனி போகிறீங்க, அந்த கம்பெனியில் வந்து ரொம்ப அலைய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த உங்கள் வாய்ப்பு வேறு யாருக்காவது போயிடுச்சு, தமிழே தெரியாதவங்களுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரிலாம் நடந்திருக்கு, நிறைய விஷயங்களுக்காக அது மாதிரி நடந்திருக்கு, கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளாம் மனசை தேர்த்திக்க வேண்டியது, சரி ஏதோ நம்மகிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக். எது நடந்தாலும் நம்ம நன்மைக்கு, நன்மைக்கு எது நம்மளுக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு தான் கிடைக்கும், அது அடுத்தவங்க கைக்கு போக போகிறது கிடையாது. சரி, இந்த இது வந்து நம்மளுக்கு இல்லைன்னு நம்ம மனசை அப்படி தேர்த்திக்கிற வேண்டியதான், அடுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் ஒரு சேனல் பேரை குறிப்பிட விட விரும்பல. நேற்று வந்து ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடக்குது, அந்த அவார்டு நிகழ்ச்சிக்கு படம் தயாரித்தவர் தயாரிப்பாளர், படத்தை இயக்குனவர் ஒரு இயக்குனர், அதை அந்த அதில் வர யூஸ் பண்ணுற பாடல்கள் வந்து தயாரிப்பாளர்கள் உருவாக்கின பாடல்கள், அதை வந்து கிரியேட் பண்ணது அதை இமேஜினேஷன் வந்து ஒரு இயக்குனர்கள். ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் வந்து ஒரு மரியாதை கொடுக்காம, ஒரு இயக்குனர் சங்கத்துக்கும் இயக்குனர்களுக்கும் மரியாதை கொடுக்காம ஒரு நிகழ்ச்சி, ஒரு மாபெரும் விருது, அந்த விருது விழாவை வந்து அதை ஷூட் பண்ணி அதை அப்படியே போட்டு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து பாராட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு ஒரு இன்விடேஷன் கூட வந்து முறையாக கொடுக்கப்படவில்லை, ஒரு இயக்குனர் சங்கத்துக்கும் கொடுக்கப்படலை. அது வந்து இயக்குனர் சங்க தலைவர் திரு விக்ரமன் கிட்ட வந்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கும் அந்த ஆதங்கம் நிறைய இருக்குது, தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு கடிதம் அமைச்சா போதும், நாங்களும் வந்து பின்னாடி வந்து இது பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஒரு மீடியா என்பது தயாரிப்பாளர்களோ சினிமாவோ இல்லாமல் இந்த விழாக்களே கிடையாது. பட் வந்து இந்த கார்பரேட் லெவலில் மேலே வந்து பாம்பேயில் டெல்லியில் இருக்கவங்களுக்கு வந்து இது நல்லா தெரியும். ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஆளுங்க தான் வந்து அங்கே வந்து கீ போஸ்ட்டில் வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும்போது ஒரு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் உரிய மரியாதை வராங்க வரல, அது ரெண்டாவது விஷயம். தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் நடிகர்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு மரியாதை, ஹார்ட்லி இன்னும் ஒரு 100-200 இன்விடேஷன் இருக்கும், அது கூட கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இதையெல்லாம் தாண்டி எதுக்கு சொல்ல வரேன்னா, இது இவ்வளோ சுனாமியில் இவ்வளோ போராட்டம் ஆகுது, இதையெல்லாம் தாண்டி தான் வந்து நீங்கள் வந்து வரணும் சினிமாக்குள்ளே வரணும்னா, இதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஸோ இந்த போராட்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க சார், ரொம்ப சந்தோஷம். அது இந்த நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சிறு முதலீட்டு திரைப்படங்கள் இன்றைக்கி வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வந்து கதை எந்த ஹீரோ நடித்தாதான் வந்து பணம் ஓடுன்ற ஃபார்முலாலாம் உடஞ்சி போச்சு. இன்றைக்கி யார் வந்து போட்டியில் நல்லா வந்துட்டுருக்காரு, சிவகார்த்திகேயன்றாங்க. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சேனல்லேருந்து போராடி வந்தவர், அதே போல் கலவாணி விமல்ன்றாங்க. ஸோ அதே போல் இப்போ விஷ்ணு. ஸோ இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் பின்னாடியும் ஒரு இயக்குனர் இருக்கார், ஒரு தயாரிப்பாளர் இருக்கார், டெக்னீஷியன் கேங் இருக்குது. ஸோ என்றைக்குமே வந்து ஒரு படத்தில் வெற்றி அடைஞ்சிட்டா நமக்கு வந்து பணம் குறிக்கோள். அந்த காலத்தில் வந்து நம்ம கேள்விப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெய்சங்கர் சார் அவர்களும் ரவிச்சந்திரன் முத்துராமன் போன்ற மாபெரும் நடிகர்கள்லாம் வந்து ஒரு தயாரிப்பாளர் வாழணும்னா என்னென்ன செஞ்சாங்கன்றத வந்து நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் பார்ப்போம். வெல்கம் பேக் டு திரைப்புள்ளி லைவ். நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன். நம்ம கூட வந்து கம்பம் மீனா வந்திருக்காங்க. கம்பம் மீனா வந்து இது மாதிரி பரபரப்பான லைவ் வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி தமாஷா லைவ் போயிருப்பீங்க, ரொம்ப சீரியஸான லைவ், அதாவது உங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை டச் பண்ணுற லைவ் இது. இது எப்படின்னா ஒவ்வொரு நேயரும் வந்து நம்ம இதை பார்க்குறவங்களாம் வந்து நிறைய எனக்கு மெயிலில் சொல்கிறது, நீங்கள் என்ன சார் இவ்வளோ விஷயங்களை பகிரங்கமாக சொல்கிறீங்க, இதனால் வந்து உங்களுக்கு எதாவது பாதிப்பு வராதான்னு கேட்குறாங்க. உண்மையை சொல்கிறதுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? நான் எந்த ஆஃபீஸ்க்கும் போய் நான் சான்ஸ் கேட்க போகிறதில்ல, நான் எனக்கு சான்ஸ் வேணும் நான் எதிர்பார்க்கறதில்ல. நம்மளை நம்பி இருக்க தமிழ் நடிகர்களுக்கு சான்ஸ் உங்களுக்காக நான் கேட்குறேன், அவ்வளோதான். கண்டிப்பாக கண்டிப்பாக உடனே நான் வந்து எந்த சேனல்லையும் போயிட்டு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க போகிறதில்ல. நான் சீரியல் மேலே எனக்கு ஆசை இல்லை, சினிமா வந்து நான் வருஷத்துக்கு ஒரு படம் எடுப்பேன், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கணும்னு அதில் சொல்லுவேன். நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, என்னுடைய பாலிசி பிடிச்சவங்க யாராக இருந்தால் நான் ரெடி ஆகும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நினைக்கிறது அளவுக்கு ஓகே, அது உங்களோட பாலிசி, நீங்கள் உங்கள் லெவலில் கரெக்டாக நல்ல விஷயம் தான் நான் சொல்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து சினிமாவுக்கு வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, ஆல் ஓவர்
வேர்ல்டுலேருந்து எனக்கு சினிமாக்குள்ளே வரணும், சினிமான்றது ரொம்ப ஈஸி, படிக்கல வேலை வெட்டி இல்லை சினிமாவில் சேர்த்து விட்லான்னு நினைக்கிறாங்க, இது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம் சார், அதெல்லாம் வேலை கிடைக்கல சினிமாவில் சேர்த்து விட்டுருவோம் அப்படின்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீ ரொம்ப லேட்டுப்பா சினிமாவுக்கு, முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு. எனக்கு நம்ம இதுதான் கரெக்டுன் படுது. எனக்கு ரெண்டு பையன் இருக்கா, எல்லாம் செட்டில்டு, நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் அது கேரக்டர்னா ஓகே. அது மாதிரி சினிமாக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமா தான் ஈஸி அப்படின்னு நினச்சி வரது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்தவங்க எல்லாருமே ரீச் ஆகி எல்லா இடத்துக்கும் போ, அவங்க நினச்ச இடத்த நீங்கள் சொல்லுங்கள், வர்றவங்களுக்கு என்ன சொல்ல ஆசை, எவ்வளோ கஷ்டன்றத சொல்லுங்கள். கஷ்டம் அது அவங்கவுங்களோட எப்படி அவங்க போகிற ரூட்டில் தானே சொல்ல முடியும். வேலை ஒரு ஒரு மாத வருமானம் இல்லாமல் எதுவுமே இல்லை, சினிமாவில் வந்து சம்பாரிச்சிடலாம் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா நீங்கள் வந்து அது எவ்வளோ போராட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். நிறைய பெண்களும் நிறைய பேர் சான்ஸ் கேட்குறவங்களும் சார் என்ன எப்படியாவது வந்து சினிமா சேர்த்து விட்ருங்க, ஆ ரொம்ப கஷ்டப்படுறேன், இங்கே வந்தால் வருமானம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ஒரு இடத்துல போய் ஒரு வாய்ப்பு கிடச்சி நடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வீடு எடுக்கணும், ஸ்டே பண்ணணும், அலையணும், எவ்வளோ செலவாகும், அதுக்குள்ளே ஒரு மாதம் பிறந்துடும் இல்லையா. பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ வந்து நம்ம நிறைய சினிமாக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நிறைய போராடி இருந்ததுனால உங்களுடைய அட்வைஸ்லாம் நிறைய தேவைப்படும். உங்கள் அட்வைஸ்னால் வர புது புதுசாக வரவங்களுக்கு 5 வருஷம் உங்கள் அனுபவத்தில் நான் எவ்வளோ விஷயங்களை வந்து இழந்திருப்பீங்க. நீங்கள் வந்து மதுரையிலேருந்து கிளம்பி இங்கே வந்து உங்கள் இன்சூரன்ஸ் தொழில் நீங்கள் பண்ணுறதுனால அதையும் பார்க்கணும். இப்போ அதுக்கு வந்து உங்களை நம்பி கட்டினவங்களுக்கெல்லாம் மாதம் அதெல்லாம் போய் அதை அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கணும். ஷூட்டிங் இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. எல்ஐசி பண்ண முடியும். ஒரு நிமிஷம் நேரம் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கங்க, சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஷூட் போயிட்டு சார். எங்க இருக்கீங்க? ரவியா? ராயல் ஹவுஸ் சார, ராயல் ஹவுஸ் காலிகிராம். உங்க பேரை பதிவு பண்ணுங்க சார. சொல்லுங்க சார், உங்க பேரை பதிவு பண்ணுங்க. இல்ல சார், இல்ல சொல்லுங்க சார். இல்ல இல்ல, உங்க பேரை பதிவு பண்ணுங்க. இங்க நீங்க யார் பேசுறீங்க? என்ன லைவ் லைவ் போயிட்டு இருக்கு. லைவ் ரவி, ஒரு நிமிஷம் சார். ரவி சார், என் பேர் ரவி. ரவி, நீங்க நிறைய படங்களும் நிறைய இதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா சார. இந்த சினிமாக்காரன்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்றீங்க, வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட். நன்றி சார, தேங்க் யூ சார். கம்பம் மீனா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, நல்லா பேசிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். சோ நீங்க சொல்லு, நீங்க சொல்லுங்க. இந்த சினிமால வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதை ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. சினிமானா ஒரு எந்த வேலையும் இல்லைனா சினிமாக்குள்ளே வந்துடலாம்னு நினைக்கிறாங்க பாவம் நிறைய பேர். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், சினிமா என்பது அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் என்னன்றது. அதாவது இப்போ மற்ற தொழிலை விட சார், சினிமான்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். இப்போ அவங்க வந்து ஸ்க்ரீனில் வந்து ஹாப்பியாக நடிக்கிற அந்த ஆக்டர்ஸை மட்டும் பார்த்துட்டு அதுதான் சினிமா நினைக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ வழி இருக்குன்றது அவங்களுக்கு வரவங்களுக்கு தெரியாது. நம்ம இப்போ எல்லாருமே அது அந்த ஹார்ட்ஷிப்பு அந்த கஷ்டம் இதெல்லாம் தாண்டி தான் வந்து சினிமா பண்ணணும். ஒரு மூஞ்சை காட்டணும்னா ஒரு சீனில் வரணுன்றதே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதை பண்ணிட்டாலே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். பட் அது நிறைய எஃபர்ட்ஸ் போடணும், அதுக்கு நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய பேர் பார்க்கணும், நிறைய டச் இருக்கணும். இதெல்லாம் வந்து பொறுமை இல்லாதவங்க பாதையில விட்டுட்டு பாதையில போயிடுறாங்க. ஆனால் என்ன ஒரு அட்வைஸ்னா சார், அவங்க வந்து வரும்போது ஏதாவது ஒரு தொழில கையில வச்சுட்டு வர்றது பெட்டர். இதை ஒன்னு விட்டுட்டு ஃபுல்லா சினிமா அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க? அதாவது சினிமா வந்து காஸ்டிங் பண்றோம் சார். இப்போ ஏன்னா இப்ப நீங்க கேட்ட கேள்விதான் அதான் பதில். ஏன்னா இப்ப வர புதுசா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு படிக்கட்டா இருக்கும். பட் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் சொல்ல முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மா இது கண்டிப்பா இருக்கும். வெரி குட், வெரி குட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பணம் மட்டும் இல்லாம நிறைய இடத்துல வந்து பணம் கொடுத்தா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. எனக்கு கொஞ்சம் செஞ்சிருங்க, எனக்கு கொஞ்சம் பெர்சன்டேஜ் கொடுத்துருங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லாம நேரா போய் பாருங்க. அவங்க அவங்க கான்டாக்ட் நம்பரோட அட்ரஸோட போடுறோம், டெய்லி போறாங்க. அதே மாதிரி சினிமாக்காரன் ஒரு இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் ஆர்டிஸ்ட். அதை பத்தி தான் பேசணும் ரவி, ரொம்ப நல்ல விஷயம். அது நல்ல விஷயம். அது வந்து அந்த பாபுஸ் வந்து அவர் ஒரு அது அவர் ரொம்ப காலமா சினிமால போராடுற ஒருத்தர் அவரும். ஸோ அவர் பண்ண ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நல்லா ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதுல வந்து அதனுடைய ஒரு தொடக்கம் தான். இப்போ வந்து உடனே நாம ஏதாவது உதவி செய்யணும்னா
இது மாதிரி லைவ்ல உட்கார வச்சா இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து லிங்க்ல வந்தாங்க இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன ஏதுன்ட்டு. ஸோ எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் இந்த லைவ் மூலியமா ஓரளவுக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிருது. போகும்போது ஆமா நீ பேசுனதை பார்த்தேன், பேசும்போதே தெரியும் என்ன ஸ்டஃப் இருக்குன்னு இல்லையா? ஆமா ஆமா சார், ஒரே ஷார்ட் முடிச்சுட்டுமா சார்? ரொம்ப தேங்க்ஸ் ரவி, ரொம்ப தேங்க்ஸ், நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ ரவி வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்காரு, இப்போ கத்தியில் கூட போய் ஷூட்டிங் பண்ணிட்டு. ஆமாம் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு இப்போது ரவி சார். அண்டு பாபு சார் இருக்கிறாரு, அவர் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வருஷம் ஆல்ரெடி அவர் ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. டைரக்ஷன் முடிச்சுட்டு இப்போ சினிமாக்காரன் ஒரு குரூப் அவர் தான் ஆரம்பிச்சு புதுசாக வர்ற எல்லாருக்குமே நிறைய லிங்க் கொடுக்குறாங்க. ஆமாம் ரொம்ப இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப். ஆமாம் ஆமாம் எல்லாமே வந்து சும்மா ஜாலியாக கமர்ஷியலாக சேட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு சில குரூப். ஆமாம் அவங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லாமல் புதுசாக வர்ற ஆர்டிஸ்ட்டு இருந்த ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே இந்த சினிமாக்காரன் குரூப்பில் இருக்கும், இன்க்ளூடிங் நானும் இருக்கிறேன். நிறையா மெயில் ஐடி லிங்க்கு நிறையா போய் பார்க்க சொல்கிறது, என்கரேஜ் பண்ணுறது, அதே ஒரு சினிமாக்காரன் மூலமாக இப்போ பழக்கம் பழக்கப்படுத்திக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். ஓப்பனாக சொல்லணும், இப்போ சினிமாக்காரன் குரூப் மூலமாக தான் எனக்கு ஒரு படம் கூட வாய்ப்பு கிடச்சிருக்கு. அனிமா டேட் சொல்கிறேன் இருக்காங்க, கன்ஃபார்ம் ஆன பிறகு சொல்லலான்ட்டு நான். இல்லை அது ஒரு முயற்சி பண்ணாலே போதும், வாய்ப்பு கிடைக்கிறது கூட அனுபவம்னு ஒன்று இல்லை. இப்போ இவ்வளோ பேருடைய லிங்க்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதே போல் புதுசாக வர நடிகர் நடிகைகள் வந்து ஃபஸ்ட்டு நடிப்புனா என்ன, கேமரானா என்ன, நடனம்னா என்ன, ஒரு குணச்சித்திர நடிகராக போனோன்னா நம்ம எப்படிலாம் வந்து கேரக்டரை மாற்றிக்கணும். இப்போ நம்ம படத்தில் வந்து ஒரு நடிகை வந்தாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஃபேஸில் மேக்கப் ஓவராக போட்டால் தான் அழகாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த கேர் அதில் கிடையாது, அந்த கேரக்டராகவே மாறுறது தான் நடிப்பு. கண்டிப்பாக கமல் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காகவும் ஆகிடுவார், அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஆவார், அந்த குண்டாகவும் ஆகிடுவார், ஒல்லியாகவும் ஆகிடுவார். ஸோ அவர் அப்படியே அப்படியே அதுவாக மாறிப்பார். ஸோ இன்றைக்கும் வந்து உலக நாயகன்னா ஏன் கமல் சாரை வந்து எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அவர் பேசக்கூட பான் ஆக்டர் அவர்லாம். அதே போல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருடைய படங்களை பார்த்தாலே எப்படியாப்பட்ட கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு, அதாவது இந்த கேரக்டர் அவர் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அதாவது ராஜாவும் பண்ணியிருக்காரு, தியாகியாகவும் பண்ணியிருக்காரு, வயசானவராகவும் பண்ணியிருக்காரு, ஒரு யதார்த்தமான ஒரு ஃபாதராக பண்ணி. ஸோ அவர் எனி கேரக்டர் பண்ணியிருக்காரு எல்லாமே. நம்ம சிவனை நினைச்சா சிவாஜி கணேசன் சார் தான் நினைக்கணும், கர்ணனை நினைச்சா அவரை தான் இமேஜின் பண்ணிக்கிறோம், வீரபாண்டிய கட்ட போமன்னாலும் அவரை தான் இமேஜின் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு தெரியாதவங்க எல்லாரையுமே சிவாஜி கணேசன் சாரை வச்சு தான் நான் இமேஜின் பண்ணிக்கிறோம், இவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரியாதவங்களுக்கு. சினிமா தான் அவ்வளோ பவர்ஃபுல். கண்டிப்பாக பாருங்க, இன்னைக்கு வந்து அவர் தெய்வம் ஆயிட்டா கூட இன்னைக்கும் அவருடைய படங்களை வந்து அவங்க வம்சங்க ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே மாதிரி எடுத்துங்க, அவருடைய படங்களில் வந்து எவ்வளோ கருத்து, இன்றைக்கும் வந்து அந்த கருத்துக்கள் வந்து இன்னைக்கு லைஃபுக்கும் சூட் ஆகும். அவருடைய பாடல்களை நீங்கள் வெறும் புரட்சி தலைவர் வந்து நடித்த படங்களுடைய பாடல்களை வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையே மறந்து போகலாமா. ஒரு பாடலை பார்த்துட்டு தொடர்ந்து பேசும். நீ அப்படியே ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். வெல்கம் பேக் டு திரைப்புலியில் நாங்கள் கின்னஸ் பாபுனேஷ் பேசுகிறேன். ரொம்ப அருமையான விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க கம்பம் மீனா அவர்கள். நம்ம சினிமா என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ வந்து நிறைய இப்போ ஊரை விட்டு கிராமத்துலேருந்து நிறைய பேர் ஓடி வந்துடுறாங்க, வந்துட்டு இப்போ அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கமிஷன் ஆஃபீஸில் பார்த்தா சினிமா ஆசையில் வந்துட்டாங்க, சினிமா ஆசை காட்டி பெண்களை விபச்சாரத்தில் தள்ளினார்கள் அப்படின்னு பேப்பரில் நியூஸ் போடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பெண்களுடைய அறியாமை தான். சினிமாக்காரனா இல்லையான்னு தெரியாமையே தப்பான ஆட்கள் கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இதனால் வந்து டோட்டல் சினிமாவுக்கு வந்து கிராமத்துலேயே அங்கேயும் வந்து சினிமாவில் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களாமே அப்படிலாம் பண்ணுறாங்களாமேன்னு ரொம்ப வந்து மனசு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவங்க பேசிப்பாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சினிமாவை நம்பி வந்து ஏமாறுறதுங்கிறது எல்லா துறையிலையுமே இருக்குது, அது சினிமாவில் தான் அப்படின்லாம் இல்லை.
நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறோமோ அதுதான் முக்கியம். இப்போ இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, சினிமாவே எடுக்காதவங்ககிட்ட போய் சினிமா எடுக்க போகிறாங்கன்னு போய் மாட்டுறது கரெக்டாக வந்து இந்த புரோக்கருங்க வந்து இதுக்காகவே சுற்றிட்டு இருக்காங்க. சினிமா ஆசை காட்டினா இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக அதான் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அதை எப்படி நம்ம அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி எப்படி ஒவ்வொருத்தவங்கிட்ட சொல்ல முடியாது. சினிமா ஆசையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் காதில் கேட்காது. இல்ல இல்ல நீ சினிமா ஆசை தப்புன்னு சொல்ல, கரெக்டான ஒரு ப்ரொடியூசர் டைரக்டரே பார்க்க உனக்கு தெரியறதுக்கு நீ கத்துக்கிறதுக்குள்ளேயே உன் லைஃபை நீங்க கெடுத்துக்கிறீங்க. ஸோ அது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க ஒரு பெண்மை, ஒரு அம்மா, ஒரு தாயா இருக்கீங்க, ஒரு நடிகையா இருக்கீங்க. ஸோ இப்போ இது மாதிரி வந்து பெண்கள் வந்து அறியாமையில வந்து சினிமா எடுக்காத ஆளுங்களே போய் நம்பி மாட்டிக்கிறது. ஹலோ வணக்கங்க. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் எத்திராஜா. எங்க இருந்து பேசுறமா? சொல்லுமா, என்ன என்ன சொல்லணும் நினைக்கிற? என்ன என்ன சொல்லணும்னு விரும்புற? நான் சொல்லணும்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஸ்கூல் போறா? ஸ்கூல் போறியா? என்ன எந்த கிளாஸ்? 10th. 10th-னா ரொம்ப முக்கியமானது ஆச்சே. 10th வந்து நல்லா படிச்சாதான் உன்னுடைய லைஃப் டர்னிங் பாயிண்ட். 10th ஆச்சே, நல்லா ப்ரிப்பேர் பண்றியா? ஓகே. உனக்கு என்ன சினிமாவில் எந்த ஹீரோவை பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்னா அவர் அவருனா அவரை பற்றி எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். அவருடைய ஃபஸ்ட்டு 5 படம் பேர் சொல்லு. ஃபஸ்ட்டு 5 படம் என்ன? நீ லாஸ்ட் 5 படம் போயின்னுக்குற. ஃபஸ்ட்டு 5 படத்தப்போ என் பேர். அதாவது அவர் குழந்தை நட்சத்திரமா அறிமுகம் தெரிஞ்சிக்கும். அதாவது ஒருத்தர் வந்து படம் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் விஜய் பிடிக்குதுன்ற, ரைட், ஓகேம்மா. அவர் முதல்ல வந்து நடித்தது குழந்தை நட்சத்திரமா, அவங்க அப்பா படத்தில். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவரு கூட எல்லா ஃபேன்ஸுக்கும் என்ன சொல்கிறாரு, முதல்ல அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுங்க, முதல்ல படிங்க. 10th கிளாஸ் வந்து டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில். ஸோ நல்லா படிக்கணும். இன்னொன்று, எந்த ஹீரோவை நம்ம நேசிக்கிறோமோ அந்த ஹீரோ வந்து அவருடைய பயோகிராஃபி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். யார் அவர், அவர் எப்படி போராடி எப்படி வந்தார், எப்படி ஜெயிச்சார். ஓகே, அந்த ஹீரோ வந்து இப்போ வந்து ரசிகர்களுக்கு என்ன நல்லது பண்ணுறாரு, நம்மளை வளர்த்து விட்டு மக்களுக்கு ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ஒரு ஒரு பில்டிங் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், வணக்கம் வணக்கம் தயாரிப்பாளர்களை. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு தமிழ் நடிகை, அதாவது தேனி கம்பம்ன்ற ஒரு ஊர்த்துலேருந்து மீனா அப்படின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க லைவ்ல. ஸோ நம்ம தமிழ் நடிகைகளை பற்றி வந்து நம்ம நிறைய தமிழ் நடிகைகளை நம்ம தமிழ் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நிறைய வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து தமிழ் நடிகைகளை, தமிழ் உணர்வாளர்கள் நிறைய பேர் இருக்க நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ் நடிகைகள் வந்து நிறைய யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அதாவது தமிழ் இது ரொம்ப இக்கட்டான கேள்வியை வந்து கேட்குறீங்க. அது டிவியில் என்ன பொருள் சொல்கிறது, தமிழ் நடிகை அதாவது ரொம்ப ரேர். அப்படி வர்றவங்க வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீதேவியே தமிழ் நடிகை தானே? இல்லைப்பா, அது ஓகே. நான் என்ன சொல்கிறேன், இப்போ கர்நாடகாவில் எடுத்துட்டிங்கன்னா தமிழ் நடிகர்கள் பேண்டு, தமிழ் நடிகைகள் வந்து கர்நாடகால கன்னட தெரிஞ்ச நடிகர் அதே போல நீங்க கேரளால போய் ஒரு தமிழ் நடிகர் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவா ஆக முடியாது. கரெக்ட். இங்க வந்து வெளிமாவது மாட்டான் தோட்டத்து மாங்காய்க்கு வந்து இனிப்பு ஜாஸ்திங்கிற மாதிரி நம்ம மக்களுக்கு வந்து அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. யாருக்கு தரணும்? இப்போ விஜய் வந்து தமிழ் நடிகர் தான், சூர்யா தமிழ் நடிகர் தான், கார்த்திக் தமிழ் நடிகர் தான். அதே போல இல்லை நடிகைகளையும் குணச்சித்திர நடிகைகளை பற்றி பேசினிருந்தோம் அன்னைக்கு. இல்லை, அதான் ஸ்ரீதேவி வந்து விடவா ஒரு நடிகை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வேணும். திரைப்படங்கள்ல வந்து நீங்க வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்போ சினிமாக்காரன் வந்து ஒரு குரூப் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா, நிறைய நடிகர் நடிகைகளுக்கு வந்து எங்க ஆபீஸ், ஒரு தயாரிப்பாளருடைய ஆபீஸ், ஒரு இயக்குநருடைய ஆபீஸ் தெரியாம இருக்குல்ல.
அந்த ஆஃபீஸ்லாம் வந்து போடுறாங்க, இந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க போய் பாருங்க அப்படின்றாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயமா அது போயிட்டுருக்கு. அதுலேருந்து நிறைய பேரை நம்ம கூப்பிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து அவங்கள வந்து இது மாதிரி நம்ம தயாரிப்பாளர்கிட்டலாம் அவங்க நேரடியாக பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லை. ஸோ அதனால் வந்து அப்படியே கூப்பிட்டு அறிமுகப்படுத்தலான்ட்டு இப்போ நம்ம நேற்று ஒரு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேனல், அந்த சேனல் பேரை நான் இன்னொரு சேனலில் நிகழ்ச்சி சொல்கிறதுனால பேச முடியல. ஸோ ஒரு 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 விருது விழா நடக்குது, அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அந்த அதாவது என்ன கேட்டிங்களா, இதில் வந்து ரொம்பவும் வந்து ஒரு தயாரிப்பாளன் சொன்னாலே ஏமாளின்னு சொல்லி கட்டியில் எழுதி ஒட்டி தான் அனுப்புகிறாங்க. ஏமாளி கோமாளி அப்படின்ட்டு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு தயாரிப்பாளன் வந்து ஒரு சிறு அதாவது முதல் படத்துல வந்து ஒரு புது நடிகருக்கோ புது நடிகையோ இல்லை புது மியூசிக் டைரக்டரையோ புது சிங்கர் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிறு பட தயாரிப்பாளன் முக்கியமா சொல்ல போனா அவன் கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒருத்தரை உருவாக்குறான், உருவாக்கி அதுல ஒரு சாங் இருக்காது இல்லை அதுல வரக்கூடிய ஒரு நடிகரோ இல்லை ஒரு நடிகைகளோ யாரோ ஒரு டெக்னீஷியன் வந்து உருவாகி வர்றாங்க. ஆமா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொடியூசர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த ப்ரொடியூசர் வந்து ரோட்ல தான் நிக்கிறாரு. அந்த தயாரிப்பாளருடைய ஹிட்டான சாங்க வந்து ஒரு சேனல் வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்க, அவங்க வந்து அதை வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து அந்த ராயல்ட்டின்னு சொல்றாங்க தெரியுமா, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வேப்ப மரத்துக்கும் மஞ்சளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ராயல்ட்டி வந்துருச்சு. அதை யூஸ் பண்றதா இருந்தா அன்னைக்கு நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணீங்க, ஆனா அவன் அதுக்கு உண்டான இதை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும். ஆமா. ஆனா இதை வந்து அந்த தயாரிப்பாளருக்கும் சேர்றது கிடையாது, அந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சேர்றது கிடையாது. இது வந்து ஒரு ஆரம்ப காலத்துல வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா போய் சேனல்ல இருந்து ஒரு சாமிக்கு ஒரு 10,000 கொடுத்தாங்க 20,000 கொடுத்தாங்க. ஆனால் எல்லா விலைவாசியும் ஏறிச்சு, உடைய டிக்கெட் முதற்கொண்டு விலைவாசி ஏறிச்சு, நடிகர்களுடைய சம்பளம் ஏறிச்சு, டிக்கெட் ஏஜென்சியுடைய சம்பளம் ஏறிச்சு. ஆனால் தயாரிப்பாளனுடைய வருமானம் மட்டும் இறங்கி போச்சு, வருமானமே இல்லைங்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. இல்ல சரி, இதுக்கு ஒரு முடிவு, இதுக்கு ஒரு 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 முடிவு சொல்லுங்க. அதாவது வந்து முடிவு வந்து ஒரே ஒருத்தங்க தான் முடிவு பண்ண முடியும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா மட்டும் நினைச்சா மட்டும்தான். எவ்வளவோ திட்டங்கள், எவ்வளவோ சலுகைகள், எவ்வளவோ செயல்பாடுகள் சிறப்பா வந்து 3 ஆண்டு ஆட்சியில வந்து சிறப்பா பண்ணிருக்கிறாங்க. சரி, புரியுதுங்களா? அதாவது ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சு, இடிஞ்சு விழுந்த உடனே அப்படியே 15 செகண்ட்ல அங்க போய் எல்லா போர்ஸையும் கொண்டுட்டு போய் இறக்கி அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க. அதே போல வந்து ஈரான்ல ஒரு பிரச்சனை, கச்சத்தீவு மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் தமிழக முதல்வர் வந்து கையோட நர்சஸ் எல்லாம் வந்து சேஃபா இங்க வந்து இறங்குறதுக்கு உண்மையிலேயே வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கேரளா முதல்வர் அவர்களுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சார்பில் இப்ப நீ இதை ஞாபகப்படுத்துறதுனால உன் சார்பிலையும் நம்ம சொசைட்டி சார்பிலையும் நன்றி. அதே இதுல வந்து இந்த நீங்க இவங்க எல்லாரும் வந்து இல்ல உதாரணத்துக்கு அதான் நான் சொல்றேன், ஒரு தயாரிப்பாளன் இறந்து போனா அவனுடைய பாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த செத்து போன அந்த வந்து அந்த ஆத்மாவை கொண்டு வந்து வச்சிருக்கு கூட ஒரு இடம் கிடையாது. சுப்ராஜினிட்டு ஒரு புரொடியூசர் இறந்து போனாரு, ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு கேக்குறதுக்கு. இது வந்து ஒரே ஒரு தீர்வு காணக்கூடிய சக்தி வந்து அந்த மாபெரும் சக்தி வந்து தமிழக முதல்வர் அம்மாட்ட மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. அவங்கதான் வந்து அவங்க எவ்வளவோ கருணையா வந்து எவ்வளவோ பேருக்கு எவ்வளவு உதவிகள் செய்யறாங்க. இந்த ஒரு இதை வந்து போர்க்கால அடிப்படையில இந்த சினிமா துறைய வந்து அவங்க நினைச்சு சீர்படுத்தினால் மட்டும்தான் இந்த சினிமா சீராக இருக்குமே ஒழிய. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சினிமா வந்து சீரழிஞ்சுதான் போயிட்டு. ரொம்ப நன்றி ஜாஸ்தி. இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்த சொன்னீங்க. மீண்டும் நம்ம இன்னொரு முறை வந்து நேரடியா கூட நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் இப்போ நன்றி சொல்லணும்னு யாருக்காவது நினச்சின்னா யாருக்கு சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார். எனக்கு நன்றி. நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்கள் சினிமாவில் நீங்கள் வர்றதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சினிமாவுக்கு நான் வர காரணமாக இருந்த இயக்குனர் பாரதிராஜா சார் அவர்களுக்கும், அப்புறம் நிறைய இயக்குனர்கள், நிறைய கம்யூனிகேஷன் சாமான், நிறைய பேர் நண்பர்கள் வட்டாரம், நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. பரவாயில்ல. உங்களுடைய உடல் நிலை வந்து இன்னைக்கு வந்து த்ரோட்டு சரியில்லாத காரணமா இருக்கும்போது கூட வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில நிறைய நல்ல தகவல்கள் வந்து இன்னைக்கு போய் நிறைய பேர் சேர்ந்துச்சு. மீண்டும் வந்து அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம்
உங்களை மற்றும் ஒரு முக்கிய ஒரு நபருடன், என் நம்மளை பொறுத்த வரைக்கும் திறமையானவர்கள் அத்தனை பேருமே முக்கிய நபர்கள் தான். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து திறமையான வந்து நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வருவாங்க, முக்கிய நபர்கள் வந்து இதில் லைவ்ல முக்கியமான சினிமாக்காரன் குரூப்புக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ். கம்பம் மீனா, வணக்கம்.